வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக நாங்கள் போடணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ட்ரிப் பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஓகே, ஃபைனலி நம்ம இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுனால நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். ஸோ வாங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ வந்து இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ட்ரிப் பற்றி தான். ஸோ வந்துட்டு ஒருத்தருக்கு, அதாவது கப்பலாக போனால் 2 lakhs அண்ட் ஒருத்தங்களுக்கு போனால் 1 lakh குள்ள எப்படி போகிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 4 months ப்ரேயராக நீங்கள் புக் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரைஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லக்கேஜஸும் வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 48,000 ஆச்சு ஒருத்தங்களுக்கு அப் அண்ட் டவுன் பாரிஸ்க்கு. ஸோ சென்னை டு பாரிஸ், பாரிஸ் டு சென்னை ஃப்ளைட் வந்துட்டு எத்திஹட் எங்களுக்கு கிடச்சிருந்தது. அப்போது நாங்கள் வந்துட்டு ஆனால் 4 months முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஒரு 3 to 4 months முன்னாடி பார்க்குறது தான் கரெக்ட். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ரூம் ஸ்டே. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4K ஆரம்பித்து உங்களுக்கு ஹையர் அமௌண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் புக் பண்ண வெப்சைட் வந்து மேக்மைட்ரிப்பில் புக் பண்ணோம். பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, booking.com இருக்குது, அப்புறம் அகோடா இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட்டு டீலோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2K வந்துட்டு உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் பாரிஸில், லைக் டாம் மாதிரி ஹாஸ்டல் மாதிரிலாம். பட் ஒரு டீசெண்டான ரூம் புக் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு 3,500 to 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஆகலாம். ஸோ 5,000 நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 6 to 7 nights வந்துட்டு 5 into 7 எவ்வளோ நான் 30 to 35K தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேக்குன்னு ஆகும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கவர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ரூம்குள்ளது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புக் பண்ணுறப்பவே ரூம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிட்டியிலேருந்து நியர்பை இருக்கிற மாதிரி. ஸோ பாரிஸ்ன்றப்போ ஐஃபில் டவர்லேருந்து ஒரு வித்தின் 10 kilometers இருக்கிற மாதிரினா நம்மளுக்கு வந்து எல்லா மெயின் பிளேஸஸுமே கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். அது ஒன் ஆஃப் த மெயின் டிப். ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸுமே வந்துட்டு சென்டரில் தான் இருக்கும் பாரிஸில். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராவல் டைம் வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக ஒரு வித்தின் ஒரு 10 kilometers இருக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து டிம் ஹோட்டல். அது வந்துட்டு ஐஃபில் டவர்லேருந்து ஒரு 4 to 5 kilometers தள்ளி. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டும் ரூம் ஸ்டே புக் பண்ணக்கப்புறம் நம்ம அடுத்து பண்ண போகிறது விசா. ஸோ இந்த விசா ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டு புக் பண்ணிவிடுவோம், அது ஆஸ் வெல் அஸ் வந்து ரூமும் புக் பண்ணிவிடுவோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்கே புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் குளோபல், அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணோம். ஒரே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான் இருக்குது, விஎஃப்எஸ் மட்டும்தான். ஆமாம். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு வந்து இப்போ ஃப்ரான்ஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ரான்ஸ்க்கு உண்டான செக்லிஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஒரு செக்லிஸ்ட் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வரணும். அது எதுனா ஒன்று மிஸ் ஆனால் கூட வந்து அங்கே கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா விசா ஃபீஸ் மட்டும் 6,500 கிட்டே வரும். அது இல்லாமல் விஎஃப்எஸோட சார்ஜ் வந்து 2,500 வரும் பர் ஹெட்டுக்கு. ஸோ டோட்டலாக பர் ஹெட்டு வந்து 9,000 கிட்ட சார்ஜ் ஆகும்.
ஸோ அந்த செக்லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் ஈஸி தான். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பேசிக்காக ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸு, அப்புறம் ரூம் ஸ்டே டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி ஐட்னரி அந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ சேலரி, பே ஸ்லிப்பு, அப்புறம் வந்துட்டு பேங்க், அது என்னதுடா பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு விஎஃப்எஸோட ஃப்ரான்ஸ் எங்கே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த செக்லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு விஎஃப்எஸ் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா, நம்மளை வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு 5 days வந்துடும். ஆமாம், கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளை அமுச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் 5 days கழித்து நம்ம வீட்டுக்கு வந்து பாஸ்போர்ட்டில் விசாவோட கொரியர் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஆக்சுவலி விஎஃப்எஸோட ப்ராசஸ். ஸோ பெட்டர் வந்து விசா வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 30-45 days முன்னாடி அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு சில டைம் டிலே ஆகலாம், அவங்களே போட்டிருப்பாங்க 15 days வந்துட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் 15 days நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம செகண்ட் டைம் அப்ளை பண்ணி திரும்ப வாங்கணுன்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு 40-45 days இருந்தால் வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து பாரிஸ் போய் நம்ம சேர்ந்துடுறோம், அங்கேருந்து நம்ம ரூம் போனோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அது. ஏன்னா நாங்கள் இறங்கினக்கப்புறம் வந்து எங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போகிறோம், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அதை வச்சு கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், ஆனாலும் கொஞ்சம் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நாங்கள் போன அன்றைக்கி வந்து மெட்ரோலாம் அவைலபிள் இல்லை. ஆல்சோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே மெட்ரோ எடுக்கிறது வந்துட்டு அட்வைசபிள் இல்லை. ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஹோட்டல் போகிறது வந்து நம்ம தாராளமாக கேபே புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 kilometers வரைக்குமே வந்துட்டு 40 euros அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஊபரில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வந்து கேப் அப்போ கிடைக்கல. அப்புறம் வந்து நியர்பையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. BOLT போல்ட் அப்படின்ற ஒரு கேப் சர்வீஸ் ஆப்பும் வந்துட்டு பாரிஸில் இருக்குது. ஸோ அந்த ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு ஓலா மாதிரி ஊபர் மாதிரி நிறைய கேப்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நம்ம புக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கிரெடிட் கார்டு நம்பர் போட்டுட்டோம்னா டேரெக்டாக அதுலேருந்தே காசு எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைனா நம்ம கேஷாகவும் கொடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் டிரான்ஸ்போர்ட். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து மெட்ரோ, பஸ்ஸு, லோக்கல் ட்ரெயின் எக்கச்சக்கமாக இருக்குது. அது இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு டிக்கெட்டே வந்து 1.60 தான் இருந்தது ஆக்சுவலி 2 years back. ஸோ இப்போ நீங்கள் அதை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு சீக்கிரமாக ரீச் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 2 euros தான் ஆகும் மெட்ரோ அந்த மாதிரி எல்லாம். ஆல்சோ வந்து எல்லா இப்போது ஹோட்டல் கிட்டேயே வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனு, பஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ பாரிஸில் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப 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 ஈஸி வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ட்ராவல் பண்ணோம். கேப்ன்றது வந்துட்டு வெறும் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு நம்ம ரூமுக்கு அண்ட் ரூம்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் கேப் யூஸ் பண்ணோம். மற்ற எல்லா டைமுமே வந்துட்டு ஆல்சோ இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்ரோவில் அப்புறம் வாக் பண்ணி பஸ் ஏறி போகிறப்பெல்லாம் இன்னும் நிறைய பிளேஸஸ் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு ஒரு ஓகே நம்ம வந்து பாரிஸில் செட்டில் ஆகிட்டோம், நம்ம வந்து ஒரு பாரிஸ் ஆலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அது வந்து அது ட்ரை பண்ணுறப்போ இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ அது ஒரு மெயினான ரீசன். தெருக்கு தெரு வந்து ஃப்ரான்ஸ் பார்க்கணும், ஐ மீன் பாரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் பாரிஸ். ஸோ மெயினாக வந்துட்டு பாரிஸ் போகிற காரணமே பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவர் தான். ஸோ ஐஃபில் டவர் வந்து என்னோடய எப்படி சொல்கிறது, என்னோடய வீடு மாதிரின்னு சொல்லலாம், வீடுன்னு சொல்லாமா வந்துட்டு எல்லாமே ஐஃபில் டவர் ரிலேட்டடா இருந்தா உடனே வாங்கிடுவேன். ஸோ அதனால எனக்கு வந்து கல்யாணம் ஆகுறப்பவே வந்து நான் கீர்த்திட்டு சொல்லிட்டு இருப்பேன், கீர்த்தி நம்ம வந்து ஹனிமூன் வந்து பாரிஸ் தான் போகணும் அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி எங்ககிட்ட அப்போ அவ்வளோ காசு இல்லை, அப்புறம் வந்துட்டு ஸோ அந்த டைம் எங்களுக்கு சாதகமாக இல்லை, அதனால நாங்கள் வந்து அப்போ போக முடியல. ஆனால் அப்போலேருந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பாக பாரிஸ் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐஃபில் டவர் தான். ஐஃபில் டவரோட டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டாப் வரைக்கும் போகணும் அப்படின்னா வந்துட்டு டிக்கெட் வந்து நாங்கள் போனப்போ 25 euros இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து 30 euros அந்த மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 30-35 euros ஆயிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு
ஐஃபில் டவர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிடுங்க. அங்க போய் நின்னீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். அந்த கியூவை தாண்டி போய் வாங்கிட்டு உள்ள போறதுலாம் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஸோ ஐஃபில் டவர் டிக்கெட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அஃபீஷியல் வெப்சைட்டே வரும். நான் வேணா அது கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ நீங்கள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிடுங்க அந்த டேட்டுக்கு. இந்த டைம் ஸ்லாட்ஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். மறக்காம டாப் வரைக்கும் போயிடுவாங்க. ஆமா, அந்த டாப் வியூ தான் வந்துட்டு அதுதான் வந்து ஹோல் சிட்டியே தெரியும். ஆமா, சூப்பரா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஆமா, நாங்கள் வந்து ட்வைஸ் போனோம். மார்னிங் ஒரு வாட்டி, அதாவது மார்னிங் வியூ ஒரு வாட்டி போனோம், நைட் வியூ ஒரு வாட்டி போனோம். ஸோ அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். உங்களுக்கு வந்து நைட் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நைட் போகலாம். இல்லை இன்னொன்று ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட போனீங்கன்னா அங்கேயும் நின்று நைட் ஆனப்புறம் பார்த்துட்டு கூட வரலாம். ஆனால் ஒரு சிக்கலும் இருக்குது. பாரிஸில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்டே ஆகாது. 8 o'clock வரைக்கும் கூட இருட் ஆகாது சில டைமில், ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சன்செட் சன்ரைஸ் டைமிங்லாம். ஐஃபில் டவர் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவர் செயின், அங்கே வந்துட்டு க்ரூஸ், அது ஒரு வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 யூரோலேருந்தே இருக்கும். 20 யூரோலேருந்தே இருக்குது, அதாவது டிபெண்டிங் ஆன் டைம். ஸோ 45 மினிட்ஸ்க்கு 1 hour அந்த மாதிரி டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு, நாங்கள் வந்து டேரெக்டாக தான் போய் பார்த்தோம், வாங்கணும் டிக்கெட். அதுக்கு ரொம்பலாம் கூட்டம்லாம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1 hour போனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதாவது அந்த செயின் ரிவர் வந்து பாரிஸ் சுற்றி இருக்கும், அதை சுற்றி ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போவாங்க போட்டில் நம்மளுக்கு, செமையாக இருக்கும். ஸோ அது மிஸ் பண்ணாமல் போங்க. அடுத்து வந்துட்டு லூவ் மியூசியம். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு இப்போ வரைக்குமே தெரியாது. ஆனால் வேறு லெவலில் இருந்தது. அது எப்படி சொல்கிறது, அந்த லூவ் மியூசியம் போகிற வழி எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது அந்த மானுமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அப்படியே அங்கேயே நிற்கலாம், நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காரலான்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கும் வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு அங்கேயே போய் எடுக்கலாம். நிறைய வெரைட்டி இருக்குது ப்ரைஸ். ஆமாம், என்ட்ரன்ஸ் ஏற்ற மாதிரி ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் டேக்னெலாம் இருக்குது, சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுவுமே கூட நீங்கள் வெப்சைட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்து வந்துட்டு தி ஃபேவரட் டிஸ்னிலேண்ட். பாரிஸ்னாலே டிஸ்னிலேண்டு, ஐஃபில் டவருக்கு அப்புறம் டிஸ்னிலேண்ட் தான். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் பாரிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெட்ரோவை பிடிச்சி தான் நீங்கள் வந்து அங்கே போக முடியும். கரெக்டாக டிஸ்னிலேண்ட் ஸ்டேஷன்லேயே இறக்கிடுவாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து டிஸ்னிலேண்ட் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட்னு நினச்சி நாங்கள் ஒரு 10 local டிக்கெட் எடுத்து வச்சோம். அந்த டிக்கெட் யூஸ் ஆகலை. ஸோ ஏன்னா அவுட் சைடு பாரிஸ்னால கொஞ்சம் அதுக்கு வேறு டிக்கெட் இருக்குது, அதுக்கு வேறு டிக்கெட்டு. நாங்கள் வந்து அது தெரியல எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு 35 euro கிட்ட ஃபைன் கட்டணும் எங்களுக்கு தெரியாததுனால. ஸோ டிஸ்னிலேண்ட் பாரிஸ் போகிறீங்க, மெட்ரோவில் ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஸ்னிலேண்டுன்ற இடம் அதுக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த வாங்கிக்கோங்க. அது ஒன்று தான் இவன் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லுவான், ஏன்னா நாங்கள் தேவையில்லாமல் ஃபைன் கட்டணும் அந்த இடத்துல. 35 euro கட்டணும் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1 day இருக்குது, 3 days இருக்குது, 7 days இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ ஏக்கர் இருக்குது அந்த இடம். ஸோ அதை வந்து நம்மளால் ஒன் டேல பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எத்தனை நாள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா 1 day ட்ரிப் மாதிரி போனோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 7500 கிட்ட வந்தது பர் பர்சனுக்கு. ஸோ 15,000 கிட்ட ஆச்சு. ஸோ இது இந்த 4 பிளேஸ் தான் வந்துட்டு ரொம்ப 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 டூரிஸ்ட் ஸோ இந்த 4 பிளேஸ் தான் வந்துட்டு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது பாரிஸ்னா அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்க் டி ட்ரம்ப் இருக்குது. அது வந்துட்டு மேலே போகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணும். கீழே இருந்தே ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிலாம் வந்து ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ரோடெலாம் இருக்கும், சாம்பெல்லிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் அந்த ஆர்க் டி ட்ரம்ப் சுற்றி வந்துட்டு எப்படி சொல்றது, நிறைய பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு 1 day வந்து நம்ம ஸ்ட்ரீட் எல்லா ஸ்ட்ரீட்டும் ஐ மீன் எல்லா பிளேஸ் சுற்றி பார்க்கறதுக்கே போகலாம். நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நடந்து நிறைய இடத்துக்கு போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்ரோவில் சும்மாவே மெட்ரோவில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு 2-3 ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் அங்கே சுற்றி பார்க்கலாம், இறங்கி போகலாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆக்சுவலி மெட்ரோவில் ஏறுவோம்,
அங்கே அந்த ஸ்டேஷனில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. இறங்குவோம், இறங்கிட்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு செமையாக இருக்கும் அந்த லொக்கேஷன். அப்புறம் வந்துட்டு வெளியிலேயே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே அந்த பாரிஸ் ஸ்டைலில், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் உட்காந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மறக்காமல் பண்ணணும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பாரிஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நிறைய ஆகும். ஒரு மீல்ஸே வந்துட்டு 20 யூரோ அப்படிலாம் விற்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு பட்ஜெட் ட்ரிப் போகிறனால நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, மெக்டொனால்ட்ஸ் இருக்கும், கேஎஃப்சி இருக்கும், பர்கர் கிங் இருக்கும். ஒரு யூரோக்கு 1.5 யூரோக்கு 2 யூரோக்கெலாம் வந்துட்டு பர்கர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு 4 யூரோஸ்க்கெலாம் வந்துட்டு மீல் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரூமோட இன்க்ளூட் ஆகிடும், நம்மளுக்கு வந்துட்டு வெறும் லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான். ஸோ ப்ராபபிளி உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியே சாப்பிட்றீங்க. ரோட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும், அந்த க்ரோசான், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் ஹாட் டாக் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீலுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10 யூரோ மேலே ஆகாது ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 யூரோ ஒரு ஆளுக்குன்னு வச்சா கூட, அந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் 20 to 30 யூரோன்னு வச்சா கூட உங்களுக்கு வந்து 20,000 குள்ளே தான் வரும். ஸோ நல்லாவே சாப்பிடலாம். இந்த நீங்கள் வந்து பாரிஸ் ஸ்டைல் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி சைனீஸ் அந்த மாதிரி அதை தாண்டி போகணும் அப்படின்னா வந்துட்டு பட்ஜெட் பயங்கரமாக எகிரிடும், வேறு லெவல் காஸ்ட். அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளெல்லாம் போயிடாதீங்க, சம ரேட் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மீல் அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பர்கர் கிங் அந்த மாதிரி இதில் சாப்பிட்றது, நாங்கள் மோஸ்ட்டாக வந்து பர்கர் கிங்கில் தான் சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் இதே சேம் பிளான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 2 lakhs குள்ள நம்ம வந்துட்டு பாரிஸ் போயிட்டு வந்துடலாம் ஒரு கப்பலாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வேறு ஏஜென்சி மூலியமாகவோ இல்லை வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் மூலியமாக போனோன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், 2 lakhs குலாம் வந்துட்டு கோட் பண்ணவே மாட்டாங்க. மினிமம் 4 lakhs ஆகும் இல்லை, பயங்கரமாக நிறைய தான் சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூரோப் சைடில் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாமே கூகுளில் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இதுலேருந்து இது எவ்வளோ ஆகுது, அது எவ்வளோ ஆகுது, இங்கேருந்து எப்படி அங்கே ட்ராவல் பண்ண, எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே வந்துட்டு போகிறது தான் வந்துட்டு யூரோப் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது டூரிஸ்ட் பேக்கேஜில் எடுத்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயினான டிப். அது வந்து நாங்கள் போய் தான் எங்களுக்கே வந்து தெரிஞ்சுது. நாங்களும் முதல்ல போகிறதுக்கு முன்னாடி நிறையா டூரிஸ்ட் பேக்கேஜ் கிட்ட விசாரித்தோம், எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வந்து செம்ம ரேட் சொன்னாங்க, 6 lakhs, 5 lakhலாம் சொன்னாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு வந்துட்டு 2 lakh நீங்கள் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 அந்த மாதிரி ஆகுமே தவிர, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட் ட்ரிப் தான் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 lakh மேலே ஆகாது. ஏன்னா நம்ம மெயினாக போகிறது வந்துட்டு பாரிஸ் பார்க்கறதுக்கு தான், சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இவங்ககிட்ட இப்போ கூட சொல்லுவேன், கீர்த்தினி என்னை பாரிஸில் கொண்டு போய் விட்டேன்னா சாப்பிடாமல் கூட அங்கேயே உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தது இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை என்ன க்வெஸ்சன்ஸ்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது பாரிஸ் ட்ரிப் போகணும் இல்லை பாரிஸ் ட்ரிப் போகணுன்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாரையும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ வேற ஏதாவது நாங்கள் போன இடத்துக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்கலாம், நாங்கள் வேற ஒரு வீடியோவில் போடுறோம் அதெல்லாம். ஸோ பாய், வேற வீடியோவில் மீட் பண்ணுறோம். டேக் கேர். Thank you.